வெல்கம் டு ஸ்பார்க்கிள் ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பேட்டர்ன் ஸ்டிச் 2 பார்த்துடலாம். ஸோ இதுக்கு திலகம் ஷேப்பில் நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே பார்ட்டிஷன்ஸ் பிரிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்ட்டிஷன்ஸில் சும்மா டேரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்ருந்தோம். பட் இதுக்கு வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கணும் இந்த லைன்ஸில். ஸோ இப்போ வந்து நம்ம இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த செயின் நம்ம போட்டிருக்கோம்ல, அதுக்கு கீழே அந்த கார்னரில் இருந்துட்டு நம்ம ஒரு லூப் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மேலே அந்த கார்னரில் வச்சுட்டு நம்ம இதில் பட்டன் ஹோல் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டைரெக்டாக ரிவர்ஸில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், பேட்டர்ன் 1 இப்படி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போட்டோம். ஸோ இந்த ஸ்டிச் வந்து போடாமல் டைரெக்டாக இப்படி வச்சு நம்ம லாக் பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ கீழே மட்டும் நம்ம வந்து ஒரு லாக் போட்டாச்சு. இப்போ டைரெக்டாக மேலே கொண்டு போகிறேன். திரும்ப ரிவர்ஸில் நம்ம இழுக்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து இதோட கண்டினியூஷன் இருக்கணும். ஸோ இதோட இந்த எண்ட் ஆஃப் த பார்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த 4 இது நம்ம போடும்போது இது வந்து ஃபில் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக வந்துட்டு என் நாட் போடாமல் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, இந்த செயின் இருக்கு இல்லையா, இந்த செயினுக்கு மேலே வந்து ஒரு குட்டி லாக் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதாவது மேலேனா அதை ஒட்டியே திரும்ப ரிவர்ஸில் வந்து இங்கே இழுத்துட்டு இப்போது இங்கே ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க. இப்போது திரும்ப அதே ப்ரொசீஜரை வந்து நம்ம திரும்ப ரிட்டர்ன் அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு குட்டி லாக், இங்கே இந்த சைடு நம்ம போடுறது போடாமல் இந்த பக்கம் வச்சு திரும்ப அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வரோம். ஸோ வந்து இது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து நம்ம போடும்போது இந்த சைட்லேருந்து நம்ம ஒரு செயின் எடுத்து தானே போட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம போடும்போது மேலேருந்து கீழே வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு முறை மட்டும் போடுறோம். இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப இதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். எல்லாமே இதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு செயின் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த இதை இப்படி ஒட்டி ஒரு செயின் போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு குட்டிலா போட்டுட்டு இந்த பக்கமாக ஒரு குட்டி செயின், அதாவது அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் அந்த குட்டி செயின் வந்து சைடில் நம்ம போடுறது வந்து போடுறோம். மற்றபடி வேறு எதுக்குமே அந்த சைடில் போடுற செயின் போடாமல் வெறும் லாக் மட்டும் போட்டுட்டு மேலே அதோட சென்டர் பாயிண்ட் சென்டர் பாயிண்டில் வச்சு வச்சு நம்ம வந்து டைரெக்டாக இழுக்கிறோம். ஸோ இதோட எட்ஜில் வந்து அந்த செயினுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போடுறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைசி செயின் இருக்கு இல்லையா, இந்த செயின் இருக்கும்போது நம்ம இதை வந்து ஃபுல்லாகவே தான் கவர் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நமக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸ் கிடச்சிரும். பட் அதுக்கு கீழே போடும்போது வந்து இந்த இடம் வந்து நமக்கு பிளைன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொசீஜர் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு செயின் இல்லை கரெக்டாக. ஸோ அதனால் இந்த கடைசி செயின் வரும்போது ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதோட ஷார்ப் எட்ஜஸ் கிட்ட நான் வந்துட்டு ஒரு குட்டி செயின் போடுறேன். போட்டுட்டு ஸோ அவ்வளோதான். இது வந்து திரும்ப திரும்ப அந்த எட்ஜ் அந்த ஷார்ப் எட்ஜஸில் மட்டுமே வச்சு வச்சு நம்ம இழுக்கணும். ஸோ அவ்வளோதான், என்ன போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம்.